ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ரீசெண்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இமெயில் மூலியமாக இருக்கட்டும், இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயே இருக்கட்டும், ஸோ நிறைய பேர் வந்து விசிட் விசாவில் வந்து இப்போ சர்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ சிங்கப்பூரில் என்ன நிலவரம் அப்படின்றத ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் நிறைய ஓப்பனிங்ஸ் இப்போ வந்து இருக்குது. நிறைய விசாஸ், அதாவது எஸ்பாஸ் விசாஸ் வந்து நிறைய வந்து அப்ரூவல் ஆகுது, சரிங்களா? இன்றைக்கி நிலைமைக்கு வந்து நிறைய விசாஸ் வந்து அப்ரூவல் ஆகுது. என்ன இதில் ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் இப்போ இந்த ரீசெண்டாக உள்ள இந்த கொரோனா வைரஸ் இஷ்யூஸ்னால ஸோ நிறைய பேர் வந்து ஊருக்கு போகிறாங்க, சரிங்களா? அது வந்து இந்த நேஷ்னாலிட்டி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நேஷ்னாலிட்டின்னு இல்லை, பொதுவாகவே வந்து நிறைய பேர் வந்து ஊருக்கு போகிறாங்க. ஸோ அப்படி போகிறனால வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கம்பெனிஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து விசிட்டில் வந்து நீங்கள் வந்து வாக்கின் மூலியமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில், ஜாப் மார்க்கெட்டில் நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் இப்போ வந்து அது ரைட் டைம் கிடையாது. ஏப்ரல் வரைக்கும் எப்படி சூழ்நிலை இருக்குது அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தேடுங்க. நீங்கள் இதே இது வந்து ஒரு ஏஜென்ட் மூலியமாக வந்து முயற்சி செய்கிறீங்க அப்படின்றப்ப, நிறையா ஓப்பனிங்ஸ் வந்து இப்போ வந்து வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜென்சிஸ்னால் நிறையா ஓப்பனிங்ஸ் வந்து கொடுக்க முடியும். இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மணி இன்வால்வ் ஆகிருக்கு. இன்னொரு விஷயம், சிங்கப்பூரில் நிறைய பேர் வந்து இந்த ரீசன்ட் அந்த கொரோனா வைரஸ் இஷ்யூனால் போயிட்டனால நிறைய வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்து எல்லா கம்பெனிஸும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்குமே அந்த ப்ரெஷர் வந்து இருக்கும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ரொடக்ஷன், மற்ற ஜென்ரலாக எப்போயுமே ரொட்டீனாக நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதில் எதுவும் ஸ்டாப் ஆகக்கூடாதுன்றதுனால ஸோ கவர்மெண்ட்டும் வந்து எஸ்பாஸ்க்கு வந்து அப்ரூவல்ஸ் வந்து நிறையா கொடுக்குறாங்க. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ வரிசையாக வந்து சர்வீஸ் செக்டர்லையாக இருக்கட்டும், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன், மொத்தம் நாலு செக்டரில் வந்து எஸ்பாஸ் வந்து ரேஷியோஸ் வந்து குறைக்க போகிறாங்க. அடுத்த வருஷத்துலேருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி தான். ஸோ அதனால் இந்த மீன் டைம் வந்து ஆள் பற்றாக்குறையை வந்து இது பண்ணுறதுக்காக ஸோ எஸ்பாசஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துடலாம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா எஸ்பாசஸில் வந்து ரிஜெக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. அதே மாதிரி இபி மாதிரி உங்களுக்கு டைம் டிலேவும் ரொம்ப இருக்காது. பட் கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாட்களாக. பட் இதை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் தளர்த்திருக்காங்க. ஸோ நிறைய எஸ்பாசஸ் வந்து அப்ரூவல் ஆகுது. ஸோ இந்த அப்ரூவல் ஆன ப்ராசஸோட டியூரேஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஏஜென்ட் மூலிமா நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா நிறையா வேகன்சிஸ் வந்து கட்டாயமாக இருக்கும், சரிங்களா? ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும், என்னென்னா 1 இயர் தான் அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பைசா வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்றத வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெனியூவல் கொடுப்பாங்களா இல்லை மற்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ இப்போதைய சூழ்நிலைக்கு நிறைய அப்ரூவல் கொடுக்குறாங்க. என்ன காரணம்ன்றது, அன்அஃபிஷியலான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் பற்றாக்குறையினாலையும் ஸோ இந்த வைரஸ் இஷ்யூஸ்னால இந்த சூழ்நிலையை வந்து இது பண்ணணுன்றதுக்காகவும் சொல்கிறாங்க. ரெனியூவல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்றாங்க, ஏன்னா அடுத்த வருஷத்தில் இருந்து. ஸோ எஸ்பாஸில் நீங்கள் வந்து வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க ஏஜென்சி மூலியமாக அப்படின்றப்ப, இப்போ ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது ஏஜென்ட்ஸ் மூலியமாக. ஸோ நிறைய பணமும் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு கம்பெனிக்கு வந்து அந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் போகிறீங்க ஏஜென்சி மூலியமாக அப்படின்றப்ப, நீங்கள் அந்த கம்பெனியுடைய அந்த பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சமாவது பார்த்துக்கோங்க. அந்த கம்பெனி நேம் கேட்டுக்கோங்க. நீங்கள் என்ன ஏதுன்னே கேட்காமல் சொல்லிவிட்டு உங்களை வந்து ஒரு கடையிலையோ இல்லை ஒரு சாதாரணமான ஒரு கம்பெனிலேயோ வந்து விடுறாங்க அப்படின்றப்ப, மிட் லெவலையும் விட கம்மியான கம்பெனியில் விடுறாங்க அப்படின்றப்ப, இல்லை ஒரு எக்கானமி ஒரு பொருளாதார பின்னடைவு வந்தது அப்படின்னா, ஸோ அப்போ வந்து கட்டாயமாக ரிட்ரென்ச்மெண்ட்ஸ் இல்லை மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும், வேலையை இழக்கிறதுக்கு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ ஏஜென்ட் மூலிமா வேலைக்கே நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து மனசில் வச்சுட்டு ஜாக்கிரதையாக அந்த கம்பெனியோடைய அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்போதைக்கான அப்டேட், சரிங்களா? அப்ரூவல்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நிறையா ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது, ஆனால் விசிட்டில் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு இது வந்து சூட்டபிளான டைம் இல்லை, சரிங்களா? ஒரு 2 மாதம் எப்படி மார்க்கெட் இருக்குதுன்னு பார்த்துட்டு
அதுக்கப்புறம் விசிட்டில் வர்றவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளும் மீன் டைம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.